அடுத்து என்ன பயம் வந்தால் பிரச்சனை, அடுத்து என்ன மோட்டிவேஷன்ன்றது அங்கே தான் வரணும். எல்லோருக்கும் ஆத்மா வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம பேசக்கூடிய விஷயமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற விஷயம். தம்ப்னெயில் பார்த்துருவீங்க, இந்த ஒரு தனிமையில் இருக்கிறவங்களுக்கோ பணம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட், அதாவது வந்துட்டு எல்லாருமே இருந்தாலுமே ஏதோ இல்லாத மாதிரி நம்ம தனிமையில் இருக்கலாம்னு நினைப்போம். தனிமையில் வந்துட்டு இருந்தால் இருக்க முடியாது, அது தனிமை மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு சப்போர்ட் ஏதோ நடந்துடணும் நமக்கு என்ன என்ன அப்படின்ற ஒரு இந்த விஷயம் வந்துட்டு எப்போ போகணும் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். இது வந்துட்டு நம்மளை விட்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம், நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் வீக்காக இருக்கக்கூடாது. இது வந்துட்டு மக்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க, இது எனக்கு வந்திருக்கா அப்படின்னா வந்திருக்கு, எப்போயாவது ரொம்ப 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 ரேரஸ்ட், ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட்டாக வரும். அது ஏன் அப்படின்னா நம்ம நினைக்காதது நடக்காதது அப்படின்றது இல்லை, இது முன்னாடிலாம் எனக்கு எப்போயோ ரேரஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ அதுக்காக சொல்கிறேன் இந்த ஒரு தருணத்தை. இப்போது நிறைய பேர் யோசிப்பாங்க, அந்த நேரத்தில் நிறைய பேர் எங்கே போவாங்க அப்படின்னா கடவுள், அது பூஜை புனஸ்காரம், கோவில், அந்த அடையாளம், அந்த அடையாள பொருளை சில பேர் அதை வந்துட்டு புரிதலாக அப்படி போவாங்க. சில பேர் காசு இருக்காது, வெளியே போக பிடிக்காது, தனிமையிலே வீட்டில் இருப்பாங்க, அவங்களால என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு சிந்தனையோடு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறது நம்ம எப்படி, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் உண்மை, கோவிலுக்கு போனால் ஒன்று நடக்கலாம், அங்கே போனால் ஒன்று நடக்கலாம், ஏன்னா பார்த்துட்டு வந்திருப்பாங்க, ஒன்று நடக்கலாம், என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படி உட்காருறது. சில பேர் ஜோசியம் பார்ப்பாங்க, ஓகே தட் இஸ் ஆல் ஜீரோ அப்படின்னு தெரிஞ்ச பிறகு ஒன்றும் நடக்காது, ஒன்றுமே கிடையாது அப்படின்னும் போது தனிமையில் உட்காந்து தன்னைத்தான் ஆராய்ஞ்சு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு ஆன்மீக சிந்தனைகள், எப்படி நான் வாழ்க்கைனா என்னடா எதிரா எதிரா அப்படின்ற ஒரு தேடல் வரும். அந்த தேடல் வந்துட்டு ஏற்படும், எவ்ரி ஒன் எவ்ரி டேம் ஹியூமனுக்கு அது வரும். இது வரும்போது இது ஏற்படும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு கட்டத்தில் என்ன தோணும் அப்படின்னா, என்ன வந்துட்டு யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா, ஏதாவது ஒரு மிராக்கள் நடக்காதா அப்படின்ற ஒரு தருணத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. உங்களுக்கு நீங்களே வந்துட்டு அதை யோசிப்பீங்க, நமக்கு எங்கேயாவது எதுவும் நான் கிளிக் அடிக்காதா, எதாவது நடக்காதா, அது நடக்காது, இது வந்துட்டு இயல்பாக வரும். இதை தாண்டி அப்படி ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வந்துட்டு ஏற்பட்டுது அப்படின்னா உடனே வந்துட்டு யூடியூப்பில் ஏதோ ஒன்று பார்ப்போம், மோட்டிவேஷன் வரும், அது வரும் இது வரும். ஸ்டில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியவே முடியாது, முடியாது, அந்த ஸ்டெப்பு நீங்கள் எடுக்க மாட்டீங்க, அது எடுக்காதது ஒரு மிஸ்டேக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சிச்சுவேஷன் வந்தால் தான் அடுத்த ஒரு பெரிய சம்பவம் ஒன்று காத்திருக்கு உங்களுக்கு, நெகட்டிவாக கிடையாது பாசிட்டிவாக. இப்போ புரியுதுங்களா, சம்பவம் அப்படின்னு ஒன்று உங்கள் மைண்ட் எங்கே தோணிச்சு, உங்கள் ஆத்மா சாட்சாத் உங்கள் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், சம்பவம் அப்படின்னே நீங்கள் என்ன நினச்சிங்க, ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் தானே நினச்சிங்க. இந்த மைண்டு தான் பிரச்சனை, இந்த மைண்டு தான் ப்ராப்ளமே. இங்கே நான் ஒரு சம்பவம் அப்படின்னா ஒரு பயம் வருது, ஐயோ அப்படின்னு இங்கே தான் நீங்கள் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணுறீங்க. அடுத்து என்ன பயம் வந்தால் பிரச்சனை, அடுத்து என்ன மோட்டிவேஷன்ன்றது அங்கே தான் வரணும். வீடியோ நான் சொல்கிறதுனால நான் ஒன்றும் இது இல்லை, நீங்களும் ஒன்றும் இப்போ சின்னது கிடையாது, நானும் ஒன்றும் சின்னது கிடையாது, எல்லாருமே ஈக்குவல் தான். ஒருத்தருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெரிய கிளிக் ஆகும், ஒருத்தருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இதோ என்ன மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்கிறது அந்த மாதிரி. அதனால் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு அது பெருசு சின்னது அப்படின்றதும் ஃபஸ்ட்டு மைண்ட்லேருந்து தூக்கி போட்டுருங்க. நீங்கள் செய்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வர வேண்டியது, உங்களுக்கு வந்தது அது கிஃப்ட்டு, அது கிஃப்ட்டு தான் அது. நீங்கள் ஏதோ ஒரு பெரிய பிம்பம் வச்சுருக்கீங்க இப்படி இருக்கணும், ஆனால் அந்த பிம்பத்துக்கு போகும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கும். அந்த பிம்பத்துக்கு போகும்போது பெரிய ஐக்கானாக ஆகணும், அந்த ஐக்கானுக்கு போகும்போது பெரிய பிரச்சனை இருக்குது. ஏன்னா பெரிய இடத்துல இருக்கும்போது பெரிய பிரச்சனை இருந்தால் தான் அந்த இடத்துல இருப்பாங்க. அந்த பிரச்சனையை தாக்க பிடிக்கிறதுக்கு அந்த சக்தி கொடுக்கறது கடவுள், அந்த சக்தி அங்கே அந்த எனர்ஜி அப்படி அவருக்குள்ளே பாடியில் நுழைஞ்சால் மட்டும்தான் அந்த சக்திக்கு ஏற்றபடி அந்த பர்சன் அங்கே வந்துட்டு அலாட் பண்ணுவாங்க. இதுதான் யூனிவர்சல் ஒரு லாஜிக்கே, ஃபஸ்ட்டு யூனிவர்சல் லாஜிக்கே அப்படி தான் வந்துட்டு இயங்குது. அதுக்கு ரெடியானால் தான் நீங்கள் அடுத்து, ஒரு அம்மா வந்துட்டு ரெடியானால் தான் ப்ரெக்னென்சி, அடுத்து அந்த அம்மா ரெடியானால் தான் அந்த குழந்தைய பார்த்துக்க முடியும். இது ரெடி ஆனாதான் அப்படின்றத தாண்டி ப்ராக்டிக்கலாக போயிட்டே இருக்கும்போது நடந்துடும் வாழ்க்கையில், அது வந்துட்டு இன்னும் சந்தோஷம். அது டூ வேஸ் இருக்குது லைஃப்பில், இல்லை என்னால் தாங்கவே முடியாது அப்படின்றவங்க தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ எவ்ரி டைம் யூ ஹாவ் டு திங்க் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட், என்ன யாரோ ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தான் உங்கள் ஆத்மா, உங்கள் ஆன்மா அது பார்த்துக்கிட்டே தான் இருக்குங்களே. இது யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுது தெரியுமா, இதுக்கு தான் இந்த மகாவதார் பாபாஜி, இதுக்கு தான் நபிகள்,
இயேசுநாதர், கிருஷ்ணர், ராமர், ஆஞ்சநேயர், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இது ரிப்போர்ட் பண்ணுது. போய் நீங்கள் நினைக்கலாம் இந்த பாடி இருக்குது, இந்த பாடி போய் வந்து நம்ம கோவிலுக்கு போனால் நம்ம நினச்ச நடந்துடும். நீங்கள் கோவிலுக்கு போக வேண்டாம், நீங்கள் எதுவுமே பண்ணலனாலும் இது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக மூச்சு விட்டுட்டு தானே இருக்கிறீங்க, அதில் எதுவுமே ஃப்ளா கிடையாது. அதே மாதிரி தான் இது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஒரு பொருள் அந்த ஒரு இடத்த போய் அது பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த ஒரு ஆன்மா வந்துட்டு அதோட ரிப்போர்ட்டிங்கில் தான் இருக்குது. இது ஏங்க பிரெயினுக்கு தெரியலனா, இந்த பிரெயினுக்கும் இதுக்கும் கனெக்டிங்கான ஒரு ப்ராக்டிஸை நம்ம செய்யலை, அந்த டெக்னாலஜி இல்லை. அந்த டெக்னாலஜி தான் கிரியா யோகம். இதை செஞ்சவனுக்கு தான் அது தெரியும், இது செய்கிறவனுக்கு தான் அந்த உலகம் தெரியும், இது செய்கிறவனுக்கு தான் வேர்ல்டோடைய லாஜிக்கை வேறு மாதிரி தெரியும். இது செய்யாதும்போது ஒன்றுமே தெரியாது. அட் த சேம் டைம் இன்னொன்று இருக்குது, இறங்கி நிறைய விஷயம் செய்யணும். இறங்கி நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக நிறைய இறங்கி செய்யும்போது எல்லாமே வந்துட்டு மாறுங்க. இதுதான் லைஃப் ஆக்சுவலாக, இதுதான் வந்து லெசன்ஸ் நான் லேர்ன் பண்ணது. நிறைய விஷயங்கள் நம்ம இறங்கி 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 போய் நம்ம அதில் ப்ராக்டிக்கலாக நுழையும் போது நமக்கு நிறைய தெரியும். நம்ம வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படியே நம்ம பேசினா நடக்காது, பேசினா நிறைய நடக்காது. டு ப்ராக்டிக்கலி அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிற ஒரு இடத்துல நீங்கள் இருப்பீங்க. ஸோ ப்ராக்டிஸ் செய்யணும், கிரியா செய்யணும். கிரியா செய்யாமல் நம்ம வாழ்க்கையை இது அதுன்னு பார்த்துட்டு இருந்தால் அடே வாழ்க்கை போயிடும்டா, அது ஈஸியாக அழிஞ்சு போயிடும். ஏன்னா வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு லைஃப் ஸ்பேன் அப்படின்றது இவ்வளோண்டு தான். இந்த இவ்வளோண்டு லைஃப் ஸ்பேனில் இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸை வச்சுக்கிறது மனுஷன்தான். இந்த இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸை வச்சுருக்கிற மனுஷன் ஏன் அப்படின்னா, அந்த சிச்சுவேஷனுங்க அப்படின்வாங்க. சிச்சுவேஷன்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே கிளியர் கட் அண்ட் கிளியராக இருந்தால் எல்லாம் கிளியராக இருக்கும். கிளியராக இருந்தால் எதுவுமே பிரச்சனை கிடையாது. இங்கே கிளியராக இல்லை, இங்கே பயிற்சி இல்லை, நிம்மதிக்கான நம்ம பயணம் பண்ணல. ஆனால் நிம்மதி வேணுன்றோம், பயணமே பண்ணலையே. எல்லோருமே வந்துட்டு படிப்புலேருந்து காலேஜ்லேருந்து ஸ்கூல்லேருந்து நிறைய எல்லாமே சரி, பசங்க எங்களுக்கு இருக்கிறது அடுத்து ஒரு ஒர்க்கோ இல்லை, ஏன்னா ஒரு டாப் கிளாஸ் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி நிம்மதி கிடையாது. ஏன் ஒரு சினி ஸ்டார்ஸுக்கு நிம்மதி கிடையாது? ஏன் அப்படின்னா, தேர் இஸ் நோ லிமிட்டேஷன் ஃபார் மைண்டு. மைண்டு போயிட்டே இருக்குது, இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இவ்வளோ தான் இருக்குது, மைண்டு பாட்டு ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. அப்போது இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் கிரியா. இந்த மைண்டை எல்லையோடு நிப்பாட்டணும், இதை தாண்டி பிரெயின் ப்ராசஸ் நடக்கணும். பிரெயின் ப்ராசஸிங் ஹேஸ் டு ஹேப்பன் ஆல்வேஸ். அது நான் அதுக்கு எவ்வளோ உணவு போடுறோமோ அதுக்கேற்றபடி அது ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுக்கு தான் அந்த உணவுகள் இருக்குது, நல்ல மூலிகைகள் இருக்குது, அதெல்லாம் அதுக்காக. அதை தாண்டி நீங்கள் வந்துட்டு குப்பையை போடும்போது அந்த பிரெயினுடைய மனம் வேறு மாதிரி வேலை செய்யும். அந்த பிரெயின்லேருந்து ஏற்படுற தாட்ஸ் மனத்துக்கு போய் போய் ஃபீடு வேறு மாதிரி கொடுக்கும். இதுக்கு தான் நான்வெஜ் போடணும், இதுக்கு தான் இப்படி இருக்கணும் அப்படின்னு சித்தர்கள் வகுத்து கொடுத்த வாழ்க்கை. இன்றைக்கி சயின்டிஸ்ட்டு, இன்றைக்கி ஆர்கியாலஜி இப்படி சொல்கிறீங்க, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த சித்தர்கள் வந்தாங்கன்னா, ஒரு சித்தர் வந்தார் ஒன்றுமே கிடையாது. ஒரு சித்தரே வந்துட்டு அவ்வளோ ஞானத்தை வச்சு அவ்வளோ ஒரு அறிவாற்றல் வந்துட்டு அவங்களுக்கு அதிகம். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சித்தர்கள் வந்துட்டு இது வந்துட்டு சொல்ல தேவையில்லை. அவங்க வந்து நின்றாலே அதை பார்த்து நீங்கள் கற்றுப்பீங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மகான்கள். இப்போ இந்த மகான்கள்லாம் திரும்ப வர காலம் இது. திரும்ப வரும்போது தான் இந்த அழிவுகள் நடக்கிறது. வாழ்க்கையே சின்னதுதான், ரொம்ப ரொம்ப சின்னது. இது வந்துட்டு டைம் அப்படி வந்துட்டு அப்படி பாஸ் ஆகி அப்படியே அடுத்து யுகம் வந்துட்டு தொடர்கிறதுக்கு நம்ம பயணிச்சுட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம், இது பர்மனெண்ட் கிடையாது, டெம்பரவரி, அழிஞ்சிரும் டேட்டா. அடுத்து ஒரு ஏஜ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ எவ்ரி திங் ஹேஸ் டு பி டிஸ்ட்ராய்ட் ஒன் டே, உங்களை உட்பட என்னை உட்பட. இது தெரிஞ்ச நம்ம வந்துட்டு இன்னும் நம்ம ப்ராப்ளமாக பிரச்சனையாகவே வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கவே முடியாது. நம்ம வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சுமே நம்ம வந்துட்டு பிரச்சனையிலே போகிறதுன்றது நம்மளுடைய லைஃப் ஹாப்பினஸ் கிடையாது. ஒரு டேயில் நீங்கள் யோசிப்பீங்க, நம்ம என்னடா டே பிறந்தோம் வளர்ந்தோம் போய் சேவப்பட்டியில் உட்காந்துட்டோம் அப்படின்னு நினைப்பீங்க. பிறந்தோம் வளர்ந்தோம் சேவப்பட்டியில், பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம், பல பேருக்கு வாழ்க்கையை கொடுக்குறோம், பல பேருக்கு நிறைய செய்கிறோம், பல பேரால் மெமரியில் நிற்கிறோம். இப்படி யாராவது இருக்கிறீங்களா? 50 பேரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது இல்லை லைஃபு. நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஆஃபீஸில் இருக்கிறீங்களோ, காலேஜில் இருக்கீங்களோ, ஸ்கூலில் இருக்கீங்களோ, நெருங்கிய நண்பர்கள் அது இதுன்னு ஒரு 50 பேர் உலகத்தில் தான் நீங்கள் வாழ்கிறீங்க. அவ்வளோதான் உங்கள் உலகம், இது இல்லை உங்கள் உலகம். ஃபேமிலி வச்சுக்கிறீங்களோ வச்சுப்போங்க, நோ இஷ்யூஸ். தாயை தந்தையை முதல்ல யார் கவனிக்கிறாங்களோ, அதை யார் ஒருத்தர் பார்க்குறாரு அவர் தான், அவர் தான் அடுத்த நிலைக்கே போக முடியும். அட் த சேம் டைம் சரியான ஃபேமிலி இல்லைங்க, சரியான இது இல்லைங்க, சரியான அது இல்லைங்க. ஒட்ட சொல்கிறது ரொம்ப ஈஸி,
எல்லாத்துலையும் நோட்ட சொல்லலாம், ஆனால் வாழ்ந்து காமிக்கணும், எல்லா விஷயங்களையுமே வாழ்ந்து காட்டணும், வாழ்ந்து காமிச்சு அந்த பர்சனையும் நம்ம வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். முடியும், லவ்வால் தான் முடியும், அதுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது, அதுக்கு மிஞ்சின ஒரு பொருளே கிடையாது. அப்போ அதே மாதிரி தான் சக மனிதர்களையும் நீ பாரு, அதை பாருன்றதே வந்துட்டு இன்றைக்கி சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது மனிதனே அப்படி தான். அப்போ அவன் மனிதன் இல்லை அப்படின்னும் போது என்ன ஆகுது, அவனுக்குள்ளே ஒரு கோளர் ஏற்படுது. என்ன ஆகுது, பயம். பயம்ன்ற ஒரு பெரிய நோய் அவனுக்கு வந்துச்சுனாலே கேன்சர்லாம் கூட சரி பண்ணிடலாம். பயம் சரி பண்ண முடியாது, 100% உண்மை. இது ஐன்ஸ்டைனே சொல்லியிருக்கார். ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு கட்டாய உலகம், கட்டாய விஷயம், 50 பேர் வாழ்க்கை, 30 பேர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, 10 பேர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நம்ம லைஃப்பை வாழணும். இது லைஃப் கிடையாது. அப்போ இதெல்லாமே தாண்டி என்னங்க லைஃப்னா, நினைவாக நீ வாழணும். நினைவோடு நீ வாழ்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை உனக்கு இறைவன் கொடுப்பார், எல்லா மனிதனுக்கும் கொடுத்துருக்காங்க. அதை உள்ளே இந்த தேடி அந்த அக்னியை பற்ற வைக்கிறது தான் கிரியா. அந்த கிரியா செய்கிற வரைக்கும் உங்களை அது விடாது. வாழ்க்கையில் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, நீங்கள் வந்திருக்கிறது இறைவனை தேட மட்டும்தான். நீங்கள் வந்துட்டு பணமாக போனாலும் இறைவனை தேடுறதுக்கு தான் அடுத்த பிரிவில் வருவேன்னு. நீங்கள் வந்துட்டு திரும்ப நீங்கள் எந்த ஒரு பிரிவியாக எடுத்தாலும் சரி, முதல்ல அதுக்கு என்ன பண்ணணும்னா, தான் யாருன்னு தேடணும். அங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது, அங்கே என்ன இருக்குது, அங்காடி நாய் மாதிரி அங்கே 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 அங்கேன்னு பக்கத்து தெரு, அந்த தெரு, இந்த தெருன்னு சுற்றிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஸ்திரநிலையே கிடையாது. ஸ்திரநிலை எப்போ வரும்னா, தான் யார் என்ன என்னென்னு தண்ணியாக அப்படி உட்காந்துட்டு தேடுறீங்க இல்லையா, தேடி எப்படிடா இறைவன் அடையிறது, புத்தகம் படிக்கிற முடியல, அது பண்ணுற முடியல, அப்போ ஏதோ டெக்னாலஜி சொல்கிறான்டா இவன், அந்த டெக்னாலஜியை பிடிக்கணும், அதுதான் யோகம். எங்கள் அப்பா பிடிச்சார், மகான் குரு மறைஞ்சார், சமாதியானார் 2019. இது மாதிரி பல பேர் இங்கே வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அந்த டெக்னாலஜி பிடிக்கணும், அது பல இடங்களில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு தப்பாக இருக்குது பல இடங்களில். அதை நான் வந்துட்டு ஓப்பனாகவே சொல்கிறேன், பல இடங்களில் வந்துட்டு பயிற்சி இல்லை, தவறு தவறாக சொல்லி கொடுத்துட்டு அந்த அப்போ எதுங்க தவறு எதுங்க சரின்னு நான் புரிஞ்சுக்கிறதுனா, தவறு சரின்றது புரிஞ்சுக்கிறதுல பாயிண்ட் இல்லை. நீங்கள் கரெக்டாக தேடினா கரெக்டான இடத்துல நீங்கள் போவீங்க, இவ்வளோ தான் லாஜிக். அது எப்படிங்க கரெக்டாக தேடினா போவீங்க எப்படிங்க அப்படின்னா, நீங்கள் சரியாக உணவு நீங்கள் சாப்பிட்டா உடல் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்துட்டு கோளாறாக உணவு சாப்பிட்டா அதுக்கான வயிற்று பிரச்சனை வரும், இது தெரியும். அதே லாஜிக் தான் அங்கேயும், 10 ரூபா கொடுத்தா 10 ரூபா கிடைக்கும் கரெக்டாக, அந்த பொருள் அதுக்கேற்ற பொருள் கிடைக்கும். அட் த சேம் டைம் உங்களை தேடினா அதுக்கேற்ற குரு கிடைப்பாங்க, அதுக்கேற்ற குரு கிடச்சி 18 வருஷம் ஒரு இடத்துல 18 வருஷம் நீங்கள் இருக்கணும், இருந்து கற்றுக்கிட்டு பயிற்சி பண்ணி. அப்போ சொல்லுங்கள், 18வது வருஷத்தில் வாய் பேச்சு இல்லைங்க, மூச்சு கூட வராது, மூச்சு கூட வெளியே விட மாட்டீங்க. அந்த நிலைக்கு போகிறது தான் அந்த கிரியா யோகம் 4வது 5வது படி, அந்த வாசின்னு சொல்கிறதெல்லாம் 3வது படி. இதுதான் வகுத்து கொடுத்துருக்காங்க மகான்கள், பரமம் சிவகானந்தராக இருந்தாலும் சரி. இப்போ ஏற்பட்ட குருஸ் உங்களை பார்க்குறாங்களா இல்லையாங்க, எங்களை பார்க்குறாங்களா, இவங்க உங்களை பார்க்குறாங்களான்னு நீங்கள் நினைக்காதீங்க. 24 ஹவர் உங்கள் ஆன்மா அவங்களோட தொடர்பில் தான் இருக்குது, ஏன்னா அங்கேருந்து அனுப்பப்பட்டவங்க தான் நீங்கள்லாம். அவங்களாம் ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்கள் இங்கே இருக்கவே முடியாது, இந்த சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தனையோ பிச்சைக்காரங்க வெளியே இருக்காங்க, நீங்கள் இன்னும் உணவு சாப்பிட்றீங்க, டேஸ்ட்டாக சாப்பிட்றீங்க, அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம், உப்பு போட்டுக்கணும்னு பேர் வைக்கிறோம், இதெல்லாம் தாண்டி உணவு ட்ரெஸ் போட்டுக்கிறோம், ஃப்ளாட்டில் ஓன் ஃப்ளாட் வாங்கிக்கிறோம், எத்தனையா இறைவன் கொடுக்குறான் அவனுக்கு, எத்தனையோ விஷயம் கடவுள் கொடுக்குறாரு, மனிதன் அதை மறுக்கிறாரு. மனிதன் மறுத்துட்டு அந்த விஷயத்தை மனிதன் வந்துட்டு தூக்கி போட்டுடுறாரு. அதனால் இந்த மனிதனை தான் பிரச்சனை இங்கே, வேறு யாருமே கிடையாது. அண்ட் எஸ்பெஷலி பெண்களுக்கான ஒரு வீடியோ நான் போடுறேன், பெண்கள் நிறைய வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கணும், மாற்றிக்கிட்டு பாருங்கள், அப்போ உங்கள் வாழ்க்கை மாறுதா, சமத்காரமே நடக்கும், அது வேறு லெவல் அது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் எல்லாருமே அந்த ஒரு இதுலேருந்தே வரணும், அது அது ஆன்மீகத்துலேருந்தால் அதை ஏற்படணும். ஸோ எவ்ரி மேன் அண்ட் உமன், மிஸ்டேக்ஸ் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, இங்கே எதுவுமே தப்பு கிடையாது, சரியும் கிடையாது.